ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா 1 to 300 ரேஞ்சுக்கு உள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸை நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம ப்ரோக்ராம் போகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து எங்கள் வெப்சைட்டை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். எங்கள் வெப்சைட்டோட அட்ரஸ் பார்த்திங்கன்னா www.tutorjoes.com. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அட்வான்ஸ்டு கோர்சஸோட வீடியோஸ் அண்ட் இபுக்ஸ் அண்ட் பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரோக்ராமில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நான் வந்து இங்கே கொடுக்குறேன். பிரிண்டிங் 1 to 300 ப்ரைம் நம்பர்ஸ் இதை வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஹேஷ் இன்க்ளூட், அதாவது ஹெட்டர் ஃபைல்ஸ், ஹேஷ் இன்க்ளூட் stdio.h. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட். ஸோ இந்த ஹெட்டர் ஃபைல் யூஸ் பண்ணுறோம். தென் அடுத்தது என்ன பண்ணுறோன்னா, ஹேஷ் இன்க்ளூட் conio.h. ஸோ இது வந்து கன்சோல் இன்புட் அவுட்புட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வாய்ட் மெயின் ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து எழுத போகிறோம். ஸோ வாய்ட் மெயின் ஃபங்க்ஷன் எழுதியாச்சு. தென் அடுத்தது கர்லி பேசஸ் யூஸ் பண்ணி நான் வந்து ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணுறேன். தென் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லூப்பிங்க்காக, அதாவது நம்ம இதை வந்து வைல் லூப் யூஸ் பண்ணி போட போகிறோம். ஸோ நம்ம வந்து லூப்பிங்க்காக இன்ட் ஐ அப்படின்ற வேரியபிளை நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? தென் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபைலை வந்து சேவ் பண்ணுறேன். ப்ரைம் அப்படின்னு போட்டு நான் வந்து ஃபைலை சேவ் பண்ண போகிறேன். prime.c அப்படின்றத நான் வந்து சேவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, n அப்படின்ற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறோம். கமா n அப்படின்றத டிக்ளேர் பண்ணுறோம். தென் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன், அதாவது ப்ரியர் ப்ரோக்ராம்ஸோட அவுட்புட்டை கிளியர் பண்ணுறதுக்காக இந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அது இந்த கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். நான் இங்கே கமெண்ட் டென்லேயே உங்களுக்கு போடுறேன், இட் கிளியர்ஸ் தி அவுட்புட் ஸ்க்ரீன் அப்படின்றத நான் இங்கே போட்டுறேன். ஓயூடி பியூட் அவுட்புட் SCREEN அவுட்புட் ஸ்க்ரீன் அப்படின்றத நான் இங்கே போட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம சும்மா ஒரு மெசேஜ் மாதிரி ப்ரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ பிரிண்ட் அப் ஸ்டேட்மெண்ட், PRINTF பிரிண்ட் அப் ஸ்டேட்மெண்ட்டில் ஓப்பன் ப்ரேஸ் க்ளோஸ் ப்ரேஸ் தென் டபுள் கோட்ஸில் ஷேஷன் ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 1 and 300 அப்படின்றத நான் வந்து மெசேஜாக ப்ரிண்ட் பண்ணியிருக்கேன். தென் கீழே வந்து நம்ம வந்து நம்மளோட லூப்பிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து வைல் லூப் யூஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராமை வந்து போட போகிறோம். ஸோ வைல் அப்படின்ற லூப் கீவேர்டை எழுதி தென் கண்டிஷனை நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, என்னோட வேல்யூ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 300 இருக்கணும். ஸோ நம்ம கொடுக்குற வேல்யூ என் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 300 இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு லூப்பிங்குள்ளே வரும். ஸோ நம்ம லூப்பிங்கில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கண்டிஷனை வந்து செக் பண்ண போகிறோம். தென் ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஐயோட வேல்யூவை 2 அப்படின்னு வந்து இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். இனிஷியல் நம்ம வந்து 2 வந்து இனிஷியலைஸ் பண்ணுறோம். தென் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மறுபடியும் அதாவது நெஸ்டட் வைல் லூப், ஸோ இன்னொரு வைல் லூப் யூஸ் பண்ணுறோம். WHILE வைல் லூப் வந்து அகைன் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து கண்டிஷனை செக் பண்ண போகிறோம். ஐயோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னாக இருந்துச்சுன்னா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என். ஸோ நமக்கு இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த லூப்புக்குள்ளே வரும். ஸோ நமக்கு இங்கே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தேவையில்லை நமக்கு. ஸோ நம்ம லெஸ் தென் மட்டும் போட்டுக்கலாம். தென் வைல் லூப்புக்குள்ளே வரும். தென் வைல் லூப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி வேல்யூஸே வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ இஃபில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, n modulo i ஈக்குவல் டு ஈக்குவல் டு 0. ஸோ இந்த கண்டிஷன் நமக்கு ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த கண்டிஷனை வந்து பிரேக் பண்ணுறோம். ஸோ கண்ட்ரோலை வந்து நம்ம வந்து பிரேக் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இப்போ என்ன இந்த நம்பர் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக டிவிசிபிளாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த கண்ட்ரோல் வந்து இந்த செகண்ட் வைல் லூப்லேருந்து வெளியே போயிடும். ஸோ நம்ம அடுத்தது எல் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ELSE எல் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தென் ஐயோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ i++ அப்படின்றத போடுறோம். தென் லூப்பிங்கை விட்டு வெளியே வந்து அகைனை வந்து அந்த ஐயோட வேல்யூவை செக் பண்ண போகிறோம். ஒருவேளை ஐயோட வேல்யூ என்னோட வேல்யூவும் ஐயோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்ற கண்டிஷனை நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ ஐ ஈக்குவல் டு ஈக்குவல் டு என்ன இருந்துச்சுன்னா நம்ம என்ன பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த என் வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ PRINTF பிரிண்ட் எஃப்ல டபுள் கோட்ஸ்குள்ளே ஸ்லாஷன் யூஸ் பண்ணி தென் %d
percentage d then slash t அப்படின்றத நம்ம ஒரு நீட்னஸ்க்காக slash t அதாவது டேப் அதாவது யூஸ் பண்ணிக்க போறோம் தென் பக்கத்துல n வேரியபிள பிரிண்ட் பண்ணிக்கிறோம் சோ தென் ஃபைனலா செமிகோலன் தென் அடுத்து நாம n-ஓட வேல்யூவை பிளஸ் பிளஸ் அதாவது இன்கிரிமென்ட் பண்றோம் n பிளஸ் பிளஸ் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம் தென் ஃபைல சேவ் பண்றோம் then looping வெளிய வந்து நம்ம output screen standard-ஆ நிக்கிறதுக்காக get ch அப்படிங்கற ஃபங்ஷனை நம்ம வந்து கால் பண்றோம் get ch இந்த ஃபங்ஷன் எதுக்கு அப்படிங்கறத நான் வந்து பக்கத்துல எழுதி இறறேன் கமெண்ட் லைனிங்ல போட்டுக்கறேன் நானு keeps the output screen standard output screen screen standard ஸ்டாண்டர்ட் டு வியூ அப்படின்றத நான் வந்து இங்கே கமெண்ட் லைனில் கொடுத்துக்கிட்டேன் ஸோ ப்ரோக்ராமை சேவ் பண்ணுறோம் தென் ப்ரோக்ராம் வந்து கம்பைல் பண்ணுறோம் தென் ரன் பண்ணுறோம் நமக்கு வந்து எந்த வேல்யூஸும் ப்ரிண்ட் ஆகலை நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என் வேல்யூ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து அசைன் பண்ணல ஸோ என் இஸ் ஈக்குவல் டு இனிஷியலாக ஜீரோ அப்படின்ற வேல்யூ கொடுத்துக்கிறேன் தென் ப்ரோக்ராம் வந்து சேவ் பண்ணிவிட்டேன் தென் கம்பைல் பண்ணுறோம் தென் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான ப்ரைம் நம்பர்ஸ் அதாவது 300 இருக்கிற ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரிண்ட் ஆகிருக்கும் இந்த ப்ரிண்டிங் உங்களுக்கு தேவையில்லை நம்மளுக்கு உங்களுக்கு வந்து ஸ்லாஷன் யூஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது ஒரு கிரிட் மாதிரி வந்து உங்களுக்கு ப்ரிண்ட் ஆகிடும் ஸோ ஸ்லாஷன் எடுத்துகிட்டு சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான ப்ரைம் நம்பர்ஸ் இங்கே வந்து ப்ரிண்ட் ஆகிடும் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் வீடியோஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ டு ஜோஸ் வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்